அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லா காலேஜில் படிக்கிறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாகிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோஸ் அது போல் டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ இது கூட என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூல் டிசி எடுத்துகிட்டு போவீங்க அண்டு மார்க்ஷீட் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இதில் வந்து ஸ்கூலோட சீல் அப்படின்றது நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் சீல் வைப்பாங்க. ஸ்கூல் நேம் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊர் அப்படின்ற சீல் இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் சீல் இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு 12th மார்க்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி மார்க்ஷீட் எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ அந்த காலேஜை பொறுத்தவரையிலையும் டெம்பரவரி மார்க்ஷீட் எடுத்துக்க மாட்டாங்களாம். ஸோ பர்மனன்ட் மார்க்ஷீட் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜாயின் பண்ண போகிறவங்க இன்றைக்கி மண்டே ஜாயின் பண்ண போகிறவங்க, ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பீங்க எனக்கு தெரியும். ஸோ நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல். கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் பொறுத்தவரையிலையுமே நீங்கள் வந்து டெபாசிட் வந்து 4000 பே பண்ணணுமா. டெபாசிட்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெக்கே பண்ணுற அப்போ வந்து அந்த 4000 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மந்த்லி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மந்த்லி ஃபீஸ் கிடையாது ஹாஸ்டலுக்கு. 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 பே பண்ணணுமா. ஃபுட்டை பொறுத்தவரையும் பர் டேவுக்கு வந்து 100 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகுமா. ஸோ ஃபுட்டு அண்டு ஹாஸ்டலை பற்றி இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ இதை ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் சொல்லித்தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே இதெல்லாம் லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.